ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜூலை 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க. அது எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லோக்கல் ஹாலிடே வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை காமன்சேட் பண்ணுறதுக்காக அடுத்து வரக்கூடிய அந்த அடுத்து அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகளில் வேலை நாளாக அறிவிப்பாங்க. ஸோ இந்த லோக்கல் ஹாலிடே வந்து நம்மளுடைய கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பார். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாகநாத சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு நாகை தாலுக்கா, ஓகேங்களா, நாகை மாவட்டம்னு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. நாகை தாலுக்கா பள்ளிகளுக்கு மட்டும், ஓகேங்களா, ஸோ ஸ்கூல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர், ஓகேவா. அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்து அதுக்கு அடுத்து வர இருக்கக்கூடிய எந்த நாட்களில் பள்ளி வேலை நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் நான் வந்து அடுத்து அப்கமிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே போல் ஜூலை 11ஆம் தேதி ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. பார்க்காதவங்க இதை கிளிக் பண்ணி, ஓகேங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூலை 11 தனிக்கை லீவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 12th அதுதான் இது, சரிங்களா. ஸோ இது கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் ஏதாவது இருக்கும்னா கண்டிப்பாக இதில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.